அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று குழித்துறை மறைமாவட்டத்தின் ஆயர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேரருட்திரு ஜெரோம்தாஸ் வறுவேல் ஆண்டகை அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பேரருட்திரு ஜெரோம்தாஸ் வறுவேல் ஆண்டகை அவர்கள் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ரோமன் கத்தோலிக்க குழித்துறை மறை மாவட்டத்தின் முதல் ஆயர் ஆவார். 1951 அக்டோபர் 21 நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் படுவூர் என்ற கிராமத்தில் பிறந்த இவர் வெள்ளியாவிளை ஊரில் தொடக்கப்பள்ளியில் கல்வி பயின்றார். 1964 மே மாதம் 24 நாள் இவர் கோட்டாறு மறை மாவட்டத்தின் புனித ஞானப்பிரகாசியார் தொடக்க நிலை குருத்துவ கல்விக்கூடத்தில் சேர்ந்து நாகர்கோவில் கார்மல் உயர்நிலை பள்ளியில் பயின்று 1967 ஆண்டு மார்ச் மாதம் உயர்நிலை கல்வியை முடித்தார். 1967 ஜூன் முதல் 1968 மார்ச் வரை நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் பல்கலை முற்படிப்பினை முடித்தார். 2 ஆண்டுகள் புகுநிலை கல்விக்கு பின் 1970 ஜூன் 12 நாள் பூவிருந்தவல்லி தூய இதய குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். அக்கல்லூரியில் 3 ஆண்டுகள் மெய்யியல் படிப்புக்கு பின் அவர் கருமாத்தூர் அருளானந்தர் கல்லூரியில் 1973 ஜூலை முதல் 1976 மார்ச் வரை கல்வி பயின்று பொருளியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். குருவாக பணி செய்ய விரும்பிய அவர் அப்பணியை தனிப்பட்ட முறையில் ஆற்றிட இறைவன் தம்மை அழைக்கின்றார் என உணர்ந்து புனித ஜான் போஸ்கோ நிறுவிய சலேசிய சபையில் சேர்ந்து 1977 புகுமுக பயிற்சியை தொடங்கினார். 1978 ஆண்டு மே மாதம் 24 நாள் சலேசிய சபையில் முதல் துறவர வாக்குறுதிகள் அளித்தார். அவருடைய இறுதி வாக்குறுதி சடங்கு 1981 மே 24 நிகழ்ந்தது. பின்னர் பேரருட்திரு ஜெரோம்தாஸ் ஆண்டகை அவர்கள் சலேசிய சபையினர் ரோமை நகரில் நடத்துகின்ற திருத்தந்தை பல்கலைக்கழகத்தில் இறையியல் பயிலுவதற்காக அனுப்பப்பட்டார். அதே பல்கலைக்கழகத்தில் அவர் பொருளாதாரத்துறையில் இளங்கலை பட்டமும் கல்வி பயிற்று துறையில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1985 ஆண்டு ஜூன் 2 நாள் ஜெரோம்தாஸ் ஆண்டகை அவர்கள் சலேசிய சபை குருவாக திருநிலை பெற்றார். அவருக்கு குருத்துவ திருநிலைப்பாடு வழங்கியவர் திருத்தந்தை 2 அருள் சின்னப்பர் ஆவார்கள். சலேசிய சபை குருவாக 1986 இந்தியா திரும்பிய பேரருட்திரு ஜெரோம்தாஸ் ஆண்டகை அவர்கள் பல நிலைகளிலும் இடங்களிலும் பணியாற்றியுள்ளார். 1986 முதல் 1990 வரை கோயம்புத்தூர் சார்ந்த வெள்ளக்கிணறு என்னும் இடத்தில் சலேசிய துறவர புகுமுக இல்லத்தின் துணைத் தலைவர். 1990 முதல் 1994 வரை அதே நிறுவனத்தின் தலைவர். 1994 முதல் 1996 வரை திருச்சி நகரில் சலேசிய மாணவர் இல்லத்தின் தலைவர். 1996 முதல் 2001 வரை சென்னை அர்மீனியன் தெருவில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் இணை பெருங்கோவிலான புனித மரியா ஆலயத்தின் அதிபர் பங்கு தந்தையாகவும் அதே காலகட்டத்தில் சலேசிய சென்னை மறைத்தள தலைவருக்கு ஆலோசகராகவும் பணிபுரிதல். 2003 முதல் 2010 வரை சலேசிய மறைத்தளத்தில் கல்வி மற்றும் பண்பாட்டு ஒருங்கிணைப்பு நிறுவனமான கல்வி சோலையின் இயக்குனர். இந்த 7 ஆண்டுகளிலும் உதகை மறை மாவட்டத்தில் ஈரோடு தலவாடியில் தொன்போஸ்கோ நிறுவனம் வழியாக அவர் பழங்குடி மக்கள் நடுவே பணிபுரிந்தார். 2010 முதல் 2014 வரை வேலூர் மறை மாவட்டத்தில் உள்ள ஏலகிரி மலையில் அமைந்துள்ள
இதய தீபம் சலேசிய துறவர புகுமுக இல்லத்தின் அதிபர் மற்றும் பயிற்சி இயக்குனர். 2014 டிசம்பர் 22 திருத்தந்தை பிரான்சிஸ் பேரருட்திரு ஜெரோம்தாஸ் ஆண்டகை அவர்களை குளித்துறை மறை மாவட்டத்தின் முதலாயராக நியமித்தார். 2015 பிப்ரவரி 24 பேரருட்திரு ஜெரோம்தாஸ் பர்வேல் ஆண்டகை அவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட குளித்துறை மறை மாவட்டத்தின் முதலாயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயர் பட்ட விழாவிற்கு தலைமை தாங்கியவர் கோட்டாறு மறை மாவட்ட ஆயர் பீட்டர் ரெமீஜியஸ் அவர்கள். இணைந்து பட்டம் வழங்கியவர்கள் மதுரை பேராயர் அந்தோணி பாப்புசாமி மற்றும் சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள். நன்றி.